அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்திலே வர்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வீடியோ பதிவிடுறப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ராசி பலன் சார்ந்த வீடியோக்கள் அனைத்துமே கோச்சார அடிப்படையிலே நாங்கள் பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்தும் தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். கும்பராசிக்கு இந்த 2019 ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70% மிக மிக நன்மையை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கும்பராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10 இடத்துல இருக்கிறார். 10 இடம்ங்கிறது தொழிஸ்தானம். அவங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி திருமணம் வேகமாக முடியும். அதே போல கும்பராசிக்காரங்க யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் ஏற்படும். வருகிற ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10 இடத்துல இருக்கார். இந்த 10 இடத்துல இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் 11 இடமாகிய லாபஸ்தானத்துக்கு போறார். லாபஸ்தானத்துக்கு போறது மிக மிக சிறப்பாகும். அவங்க நினைத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய நல்ல யோகமான நேரம். அதே போல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உடல் ரீதியான சோர்வுகள், உடலில் பதட்டம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருந்திருக்கும். இனிமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கோபம், எரிச்சல், பதட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதே போல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை எளிமையாக பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. வெளி மொழி பேசக்கூடியவங்க, வெளி மதத்தை சேர்ந்தவங்க, வெளி நாட்டை சேர்ந்தவங்க, வேற நாட்டுக்கு சர்க்காரங்க அவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. அதே போல தொழிலில் வராம இருந்த பணம் அவங்களுக்கு வரும். புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கும் யோக அமைப்பு ஏற்படும். இந்த கும்ப ராசிக்கு சனி பகவான் 11 இடத்துல இருக்கார். லாபஸ்தானமாகிய 11 சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பெரியவங்க, பெரிய மனிதர்கள், உயர்ந்த பதவியில் உள்ளவங்க, பெரிய ஆளுகளோட நட்பு ஏற்படும். அரசியல் சார்ந்த விஷயங்களில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அதே போல அரசாங்கத்தினாலும் நன்மை ஏற்படும். அரசாங்க சம்பந்தமான காரியங்களில் நம்ம ஏதாவது ஈடுபடுற மாதிரி இருந்தா இந்த காலம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ராகு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்து வரைக்கும் ராகு பகவான் 6 இடத்துல இருக்கிறார். குணரோக சத்ருஸ்தானத்துல அந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ராகு பகவான் 5 இடத்துக்கு போறார். 5 இடம்ங்கிறது பூர்வ புண்ணியாதி ஸ்தானம். அப்ப போறப்போ இதுவரைக்கும் சொத்தில் இருந்த பிரச்சனைகள், தந்தை வழியில் இருந்த ஒரு சில வழக்குகள், தந்தை வழியிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது தந்தை வழியிலிருந்து வராம இருந்து இதுவரைக்கும் தாமதமா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11 இடமாகிய லாபஸ்தானத்துக்கு கேது வர்றார். இதுவரைக்கும் இருந்த ஞாபக மறதிகள் நீங்கும். அதுவேல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இருந்த ஞாபக மறதி, கோபம், குழப்பம் இதெல்லாம் நீங்கி படிப்பில் மிக சிறந்து விளங்கக்கூடிய யோக அமைப்பு ஏற்படும். 70% இந்த கும்பராசிக்கு இந்த ஆண்டு மிக மிக நன்மையாக இருக்கிறது. ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 11 இடத்திலே தான் இருக்கிறார். அடுத்த சனி பெயர்ச்சியில தான் உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் ஆரம்பிக்கும். அதனால இந்த ஆண்டு முழுவதும் சனியினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷ பலன் தரும். அதாவது தொழில் ஏதாவது நீங்க தொடங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகன் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. உங்க பக்கத்துல என்ன ஸ்தலம் இருக்கிறதோ அங்க போய் முருகன் வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு வந்து மாலை வாங்கி அணிவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏதாவது ஒரு மாலை வாங்கி முருகனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷ பலன் தரும். அதே போல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நீங்க செய்யற மாதிரி இருந்தா முருகனை வழிபாடு செஞ்சுட்டு, முருகன் சன்னதியில போய் பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த சுப காரியங்களோ அல்லது தொழிலோ தொடங்கினா மிக சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்.